தேனிலும் இனிய தமிழ் பேசும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஆர்கே. இது ஈமர் கொமாக்கியோட கிளாசிக் வண்டியோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்ன இது, எவ்வளோ ஸ்பீடு போகும் அண்ட் ஒன்று டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் மொபிலிட்டி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா தான் எலக்ட்ரிக் மொபிலிட்டி தமிழகம் முழுவதும் போய் சேரும். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வீங்கன்னு நம்புகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், இது RX 100 மாதிரி இருக்குது. என்ன வண்டி இது சார்? சார் இபைக்லேயே பைக் வேரியன்ட் நம்மகிட்ட மட்டும்தான் சார் இருக்குது. ஓகே, இதுவும் எலக்ட்ரானிக் பைக் தான் சார். இந்த மாடல் பேர் வந்து கிளாசிக் சார். கிளாசிக் கிளாசிக் எல்லாம் நார்மல் பெட்ரோல் பைக்குக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? பார்க்கறதுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல இந்த பைக்குக்கும் நார்மல் பெட்ரோல் பைக்குக்கும். எஸ் சார், நீங்கள் இப்போ ஸ்கூட்டி மாடல்லாம் எல்லா இபைக்லேயும் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி டைப் தான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டைமே கொஞ்சம் வித்தியாசமாக ரெட்ரோ லுக்கில் இருக்குது. எஸ் சார், இது மேலே உள்ள பெட்ரோல் டேங்க் வந்து டிசைன் சார், கிளாசிக் டிசைன். அந்த ஓல்டு லுக்கு வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி டிசைனில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இல்லை, பேட்ரி இப்போ எங்கே இருக்குங்க? பேட்ரி கீழே இருக்கும் சார். பேட்ரி இந்த இடத்துல இருக்குது, இது உள்ளே இருக்கும் சார். அது ரிமூவ் பண்ண முடியுமா இல்லை அப்படியே சார்ஜ் பண்ணணுமா? ரிமூவ் பண்ணலாம் சார். சார்ஜிங் போர்ட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கும். எங்கே இருக்குது சார்ஜிங் போர்ட்டு? ஸோ அந்த இடத்துல இருக்குது சார்ஜிங் போர்ட்டு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். 60 சார். ஸோ இதுதாங்க கொமாக்கி கிளாசிக் வண்டி. முதல்ல பார்த்தது ரெட் கலர் அண்ட் இது வந்து ப்ளூ கலர். ரெண்டு கலரில் இந்த வண்டி முதல்ல அவைலபிளாக இருக்குது. பேக்கில் 250 வாட்ஸ் ஹப் மோட்டார் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒரு பவர்ஃபுல் மோட்டார், ப்ரஷ்லெஸ் ஹப் மோட்டார். வண்டியோட லுக்கை பாருங்களேன், ஒரு சுசுகி சாமுராய் லுக்கில் இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கே அந்த ஒரு பழைய காலத்து லுக்கில் இருக்குது இந்த வண்டி. அட்டகாசமான வண்டிங்க. ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து லித்தியம் அயான் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. 60 வோல்ட் 30 AH திறன் கொண்ட லித்தியம் அயான் பேட்டரி இதில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் நமக்கு பாருங்கள் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதோட சேர்த்து டிஸ்க் பிரேக்கும் அவைலபிளாக இருக்குது. இது என்ன டயர்னு பார்த்தீங்கன்னா ரால்கோ கம்பெனிலேருந்து ஒரு டியூப்லெஸ் டயர்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் லுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. RX 100 அந்த இதை ஞாபகப்படுத்துது எனக்கு. இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 25 km/hங்கிறது கம்பெனி தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறது தான். இருந்தால் கூட ஓட்டி பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 km ஸ்பீட் போகும் அப்படிங்கிறது தோணுது. அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து 80-90 வரைக்கும் ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறாங்க கம்பெனிலேருந்து. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் வண்டி தான் இது. அண்ட் இந்த வண்டி நீங்கள் ஓட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு ஆகக்கூடிய மின்சார செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1.75 யூனிட்ஸ் தான் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு ₹8.75 தான் உங்களுக்கு வந்து செலவாகும் ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த வண்டியை. ஸ்பீடோமீட்டர் நமக்கு சின்னதாக இருக்குது. ஸோ ஸ்பீடோமீட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகும், என்ன கிலோமீட்டர் காட்டுது, அதுதான் காட்ட போகுது. இங்கே வந்து ஹார்ன் கம் எமர்ஜென்சி ரிப்பேர் சுவிட்ச் ரெண்டும் ஒரே பட்டனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெட்லைட்டோடது. நீங்களே ஹெட்லைட்டை பாருங்கள், நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பழைய அந்த வண்டியோட லுக்லேயே இருக்குங்க. நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. இது கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியலை. இப்போ நான் அந்த டெயில் லைட் ஆன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் டெயில் லைட் எரியுது, உங்களுக்கு தெரியுதுங்க. இந்த கொமாக்கி கிளாசிக் வந்து ARAA அப்ரூவ்டு வண்டி அப்படிங்கிறதுனால லைசன்ஸ் நமக்கு தேவையில்லை. அண்ட் பின்னாடி கிராப்ட் ரயில் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதாவது சாமான் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, சீட் குஷனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த பெட்ரோல் டேங்க் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து பெட்ரோல் போடணும் போல தோணுது. பட் பெட்ரோல் போட முடியாது. நல்ல ஒரு கிளாசிக் லுக்ல இருக்கிறதுனால தான் அந்த வண்டிக்கு கிளாசிக்னே பேர் வச்சிருக்கிறாங்க. பேட்டரியோட வாரண்டி பாத்தீங்கன்னா 2 years கொடுத்துருக்குறாங்க கம்பெனில இருந்து. அண்ட் இந்த லெஃப்ட் சைட்ல நமக்கு மறுபடியும் ஹார்ன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இண்டிகேட்டருடைய ரைட் அண்ட் லெஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரிவர்ஸ் பட்டனோட ஆப்ஷனும் இருக்குங்க. அண்ட் மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹெட்லைட்டோடைய ஹை பீம் அண்ட் லோ பீம். இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இதில் இருக்குது. அண்ட் எமர்ஜென்சி ரிப்பேர் ஸ்விட்சும் இதில் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஆன்டி தெப்ட் லாக் சிஸ்டம் இதில் இருக்குது. இந்த இடத்துல தாங்க நீங்கள் வண்டியை சார்ஜ் பண்ணிக்கலாங்க. சார்ஜிங் போர்ட் அவைலபிளாக இருக்குது. பேட்டரியை கழட்டி கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சஸ்பென்ஷனை பற்றி பார்க்கலாங்க. பேக்கில் வந்து டூயல் ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. நல்லவே ஒரு ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷன் தான் இந்த வண்டி. மற்றபடி இந்த வண்டியில செல்ஃப் டயக்னோசிஸ் சிஸ்டம் இருக்கு, வயர்லெஸ் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸும் இருக்கு, விவிட் ஸ்மார்ட் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற எக்ஸிடி வண்டியில் இருக்கிற மாதிரியான மியூசிக் சிஸ்டம் மட்டும் இதில் அவைலபிளாக இல்லை. ஸோ வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பூராவே நம்ம பார்த்தாச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வண்டி என்ன விலை, ஸோ இதை நான் வாங்கணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97,999 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 98,000 ரூபா வச்சுக்கோங்க. இதுதான் இதோட ஆன் ரோட் ப்ரைஸு. இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி கிடைக்குது. இந்த கிளாசிக் வண்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, பின்னாடி கொடுத்துருக்குற ஃபுட் ரெஸ்ட். இந்த பின்னாடி கொடுத்துருக்க ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே ரொம்ப நீளமான ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு சைடு போட்டு உட்காரங்களுக்கும் சரி, சிங்கிள் சைடு போட்டு உட்காரங்களுக்கும் சரி ரொம்ப வசதியாகவே இருக்கும். கிராப் ரயிலும் சரி, ஃபுட் ரெஸ்ட்டும் சரி, நீங்களே பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குல்ல. நான் அந்த சைடும் காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஸோ ரெண்டு சைடுமே ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாகவே இருக்கு, பாத்தீங்கல்ல. ரொம்ப ஒரு சௌரியமா உட்கார்ந்து பின்னாடி பில்லியன் போக முடியும் இந்த வண்டியில. இது நம்ம கிளாசிக் வண்டியோட சார்ஜருங்க, 4 amps சார்ஜர். இதுலயே அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின்ஸ் ஆன் 25%, 50%, 75% அண்ட் 100% இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சார்ஜ் ஆகுது, என்ன லெவலில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 to 4 hours டைம் ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. இந்த வண்டி ரிவர்ஸ் போகும், நான் இப்போ எடுத்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள். என்னங்க கிளாசிக் வண்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டீங்க. இந்த வண்டி ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த வண்டி நீங்கள் புக் பண்ணணும்னா கொமாக்கி ஷோரூம் வாங்க, மதுரையில் தான் இருக்குது. அதை டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன் எங்கே இருக்குன்ட்டு, வந்து புக் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு எல்லோரும் மாறி தான் ஆகணும், ஏன்னா அது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு மாறுவீங்க நான் நம்புகிறேன். அடுத்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவே உங்களிடமே விடைபெறுவது உங்கள் ஆர்கே தி ஈவன்.